பிறந்த இறந்த நாளை வந்து நம்ம ஏன் தமிழிசை மாதம்னு கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால் இந்த கலந்துரையாடலில் ஏஆர் ரகுமான் அவர்கள் எப்படி உள்ள வந்தாரு அவருக்கு உண்மையாலுமே தமிழ் அர்வம் அதிகமாக ஆஸ்கர் விருது வாங்குகிற மேடையிலேயே அவர் வந்து தமிழில் பேசியிருப்பார் சை நார்மலி சே ஆஃப் எவரிஜிஸ் எல்லா பக்கம் பிறவழிக்க கோட் ஸ்க்ரேட் தேங்க் யூ இன்றைக்கு நம்மளுக்கு தெரியும் அறிவுன்னு என்ஜாய் என் ஒரு பாடல் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு பாடலை கொடுக்கும் அந்த அளவுக்கு இசை அறிஞர்களை இசை கலைஞர்களை நம்மிடையே உருவாக்குவதற்கான அடித்தளம் எதுவாக இருந்திருக்கிறது என்றால் அப்போ அந்த துறவியினால் ஈர்க்கப்பட்ட ஆப்ரஹாம் பண்டிதர் வந்து கேட்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு என்று கேட்கிறார் அப்ப வந்து கருணானந்தர் என்ன சொல்றார்னா தமிழிசை அழிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்கிற பணியை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் அப்ரஹாம் பண்டிதர் யார் என்று அறிய வேண்டும் கருணாமிரத சாகரம் என்ற நூலை நீங்கள் வாசித்துக்கொள்ள கொள்ள வேண்டும் தமிழிசை பற்றிய விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் இயங்க வேண்டும் வணக்கம் ஐபிசி தமிழ் இன்று நம்மோடு இணைந்திருப்பது எழுத்தாளர் குட்டிராவதி அவர்கள் மேடம் வணக்கம் வணக்கம் லியோ நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கேன் நாளைக்கு வந்து செலிப்ரேட்டிங் அப்ரஹாம் பண்டிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலந்துரையாடல் நடக்குது இதற்காக அந்த கலந்துரையாடல் அப்ரஹாம் பண்டிதரை பற்றி எதுக்கு அந்த கலந்துரையாடல் தமிழ் இசையின் தந்தை அப்ரஹாம் பண்டிதரை கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷனும் யூகே தமிழ் துறையும் இணைந்து நடத்துகிறோம் நாளே ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ஆப்ரஹாம் பண்டிதர் பிறந்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவங்க மறைஞ்சாங்க இந்த இரண்டு நாட்களுமே ஆகஸ்ட் மாதம் வர்றதுனால ஆகஸ்ட் மாதத்தை வந்து தமிழிசை மாதம்னு கொண்டாடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தோம் நாங்கள் ஏன் தமிழிசை ஏன் இது தமிழிசை மாதம்னு நம்ம கொண்டாடணும் ஆப்ரஹாம் பிறந்த இறந்த நாளை வந்து நம்ம ஏன் தமிழ் இசை மாதம்னு கொண்டாடணும் அப்படின்னு கேட்டால் தமிழ் இசையை நம்ம எல்லோருக்கும் மீட்டெடுத்து கொடுத்த தந்தை வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் அதனால்தான் இந்த கலந்துரையாடலில் ஏஆர் ரகுமான் அவர்கள் எப்படி உள்ளே வந்தார் அவருக்கு உண்மையாலுமே தமிழ் ஆர்வம் அதிகமாக அதாவது அது எவ்வளோன்னு ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரசிகர்கள் கூட தெரியுமான்னு தெரியல அவ்வளோ அந்த அளவுக்கு தமிழ் பற்றாளர் நிறைய விஷயம் நடந்திருக்கு அவர் தமிழ் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டவர்னு ஆஸ்கர் விருது வாங்குகிற மேடையிலேயே அவர் வந்து தமிழில் பேசியிருப்பார் ஒரு வடநாட்டு விருது வழங்குகிற விழாவில் அவர் தமிழில் அதை அறிவிப்பார் அது எல்லாம் போக உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நெஞ்சே எழு பாடல் வந்து என்னுடைய முதல் பாடல் நான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எனக்கு கொடுத்த முதல் பாடல் அந்த பாடலை எழுதின ஒரு மகிழ்ச்சியில் வந்து ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விரும்பினேன் நான் அன்பளிப்பா அப்போ வந்து எனக்கு தென்பட்டது வந்து கருணாமிர்த சாகரம் ஆயிரத்தி முந்நூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்கள் உடையது ஆயிரத்தி முந்நூற்று நாற்பத்தி ஏழு பக்கங்கள் கொண்ட நான்கு பாகங்கள் உடைய ஒரு நூல் அது அந்த நூலை ரஹ்மான் அவர்கள்ட்ட கொடுத்த உடனே ரஹ்மான் அவர்கள் அதை வந்து பக்கங்களை புரட்டி பார்த்து சரியாக வட்டப்பாலை பற்றி எழுதியிருப்பார் அப்ரகாம் பண்டிதர் அந்த பக்கத்தை புரட்டி நான் இது படிச்சிருக்கேன் இது எனக்கு நல்லா தெரியுமே ஒரு அப்ரஹாம் பண்டிதரை பத்தி ஒரு ஏரமன் சார் படிச்சிருக்காரு அதாவது அப்ரஹாம் பண்டிதர் கருணாமிருத சாகரம் நூல்ல குறிப்பிட்டு இருக்கிற வட்டப்பாலை சதுரப்பாலை ஆயப்பாலை திரிகோணப்பாலை அதாவது நமது சங்க இலக்கியங்கள்ல தமிழிசை கூறுகள் இருந்ததை விளக்கி இருக்கிறதை பார்த்த ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அதை வந்து இது எனக்கு நல்லா தெரியுமே சென்னையில வந்து தமிழிசை யாரு கொடுத்தா எப்படி அவருக்கு தெரியும் இது ஒரு நல்ல கேள்வி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில தன்ராஜ் மாஸ்டர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம நம்முடைய இன்றைய இசை அமைப்பாளர்கள் எல்லாரும் அவர்கிட்ட தான் வந்தவர்கள் அவருடைய சீடர்கள் அந்த தன்ராஜ் மாஸ்டர் யார் அப்படின்னா அப்ரஹாம் பண்டிதருடைய சீடன் முதன்மையான சீடர் மாஸ்டர் சென்னையா ஒரு வெளியூர் தஞ்சாவூரில் படிச்சிருக்காங்க அவர் வந்து சென்னையிலும் நீண்ட காலம் இருந்திருக்காரு ஆனால் அவருடைய தொடக்கம் வந்து தஞ்சாவூரில் ஸோ இவங்க எல்லாரும் ஏ ரஹமான் ஏஆர் ரஹமான் அவர்கள் இளையவராக இருந்த பொழுது மிக உங்களுக்கு தெரியும் ஒரு மிக இளையவராக இருக்கும் இருக்கும்பொழுதே இசைத்துறைக்கு வந்து விட்டார் தன்னுடைய இளம் வயதில் இன்னும் இம்மாதிரியான இசை விஷயங்களை வந்து தன்ராஜ் மாஸ்டர்ட்ட படிச்சிருக்காங்க பயங்கர வியப்பிற்குரிய விஷயமா இருந்தது வியப்பிற்குரிய தொடர்ச்சியும் கூட நீங்கள் பாருங்களேன் தமிழ் இசையினுடைய தொடர்ச்சி எப்படியெல்லாம் நம்மள்ட்ட வந்து இசையறிஞர்களை உருவாக்கி இருக்கிறது இல்லையென்றால் தமிழ் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ இசையமைப்பாளர்களின் வெளிப்பாடு எப்படி உருவாகி இருக்க முடியும் எப்படி அமைந்திருக்க முடியும் பண்டிதர் அதுக்கப்புறம் இளையராஜா ஏஆர் ரகுமான் அதை தொடர்ச்சி அப்ரகம் பண்டிதர் தன்ராஜ் மாஸ்டர் இளையராஜா ஏ ஆர் ரகுமான் இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இன்று உலக அளவில் ஆயிரக்கணக்கான இசைக்கலைஞர்கள் உருவாகிற இடம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும் அறிவுனை என்ஜாய் என்ஜாம்கிற ஒரு பாடல் ரொம்ப ஒரு ரொம்ப வெற்றிகரமான ஒரு பாடலை கொடு அந்த அளவுக்கு இசை அறிஞர்களை இசை கலைஞர்களை நம்மிடையே உருவாக்குவதற்கான அடித்தளம் எதுவாக இருந்திருக்கிறது என்றால் இந்த தமிழிசை மண் இதை நம்ம பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம்ல அதே போல் இது தமிழ் இசையின் மண் தமிழ் வரலாற்றில் தமிழ் இசை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு தமிழ் இசை தெரியும் அப்படி இருந்தும் அபரஹாம் பண்டிதர் பண்டித்தர்யா வந்து தமிழிசையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அதாவது சிலப்பதிகாரத்தை முதன்முறையாக தமிழில் அச்சடிக்கிறாங்க ஓவே சாமிநாத ஐயர் அந்த நூலை எடுத்து அப்ரஹாம் பண்டிதர் வாசிக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய செல்வமா தமிழ் மொழி அப்படின்னு ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் சிலப்பதிகாரம்தான் இயல் இசை தமிழின் ஆதாரமாக இன்றும் நம் இடையே இருக்கிற ஒரு மூன்று தமிழும் பிரதிகளாக ஊடு பாவாக முதன் முதலிலிருந்து இறுதி வரை இருக்கிற நம்மளுடைய கலை படைப்பு இலக்கிய படைப்புன்னா நம்ம வந்து சிலப்பதிகாரத்தை தான் சொல்கிறோம் அதை அகழ்ந்த ஆராயும் ஆபிரகாம் பண்டிதர் ஏற்கனவே அப்பொழுது வந்து அவர் தமிழிசை பற்றி அறிந்திருக்கிறார் அது எப்படின்னா அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் திண்டுக்கல்ல சுருளிமலையில் கருணானந்தர்னு ஒரு ஒரு துறவியை சந்திக்கிறார் அப்ரஹாம் பண்டிதர் அப்போ அந்த துறவியினால் ஈர்க்கப்பட்ட ஆபிரகாம் பண்டிதர் வந்து கேட்கும் பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் இந்த சமூகத்திற்கு என்று கேட்கிறார் அப்போ வந்து கருணானந்தர் என்ன சொல்கிறாருன்னா தமிழிசை அழிந்து கொண்டிருக்கிறது அதை மீட்டெடுக்கிற பணியை நீ செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆப்ரஹாம் பண்டிதர் தமிழிசையின் மூல விஷயங்கள் எல்லாவற்றையும் கருணானந்தர் துறவியிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆமாம் ஆமாம் அந்த கருணானந்தரின் நினைவினால்தான் கருணாமிர்த சாகரம் என்று தன்னுடைய நூலுக்கு பெயர் வைக்கிறார் தன்னுடைய சித்த மருத்துவ நிலையத்திற்கு கருணானந்தர் பெயரில் வைக்கிறார் எல்லாமே தான் செய்த எல்லாவற்றிற்கும் அவர் கருணானந்தர் என்ற அடைமொழியை கொடுக்கிறேன் சரிங்க மேம் இப்போ வந்து நிறைய தமிழ் இசையிலே வந்து நிறைய புத்தகங்கள் இருக்குது இப்போ அப்ரஹாம் பண்டிதர் எழுத எழுதின புத்தகத்துக்கும் அந்த புத்தகத்துக்கும் மற்ற புத்தகங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ரொம்ப முக்கியமான கேள்வி லியோ என்னென்னா தமிழ் இசை குறித்து நிறைய நூல்கள் வந்து இந்த கடந்த நூறு ஆண்டுகளில் வந்திருக்கு ஆனால் முற்றும் முழுதுமான நூல்னு எந்த நூலை சொல்லலாம்னா இந்த கருணாமிரத சாகரத்தை தான் சொல்லலாம் இது வந்து இப்போ வந்து யார் போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழ்மண் பதிப்பகம் போட்டிருக்காங்க இது நிறைய பாகங்களா போட்டிருக்காங்க ஏழு பாகங்களா போட்டிருக்காங்க ஆனால் இதை வந்து அப்ரஹாம் பண்டிதர் எழுதும் வந்து நான்கு பாகங்களாக எழுதினார் முதல் பாகத்தில் இந்த தமிழ்நாட்டின் நிலம் வந்து எவ்வளவு தொன்மையானது குமரி காண்டம் எனப்படுவது எது கடற்கோள் எப்படி உருவானது இந்தியா முழுதும் பெரும்பான்மையாக பேசும் மொழியாக தமிழ் மொழி இருந்திருக்கிறது அதற்கான குறிச்சிருக்காரு சான்றுகளோடு எல்லாவற்றையும் தரவுகளோடு விளக்கியிருக்கிறார் முதல் பாகத்தில் இரண்டாவது பாகத்தில் வந்து இசையினுடைய இயற்பியல் அறிவியல் பூர்வமானது இசைன்ற ஒரு கலை அப்படிங்கிறத ரொம்ப அழகாக நுட்பமாக வந்து விளக்குகிறார் மூன்றாவதுல வந்து தமிழ் இசையியலை பற்றி பேசுகிறார் தமிழ் இசையினுடைய தொன்மம் நம்ம பேசணும் இல்லையா பண் எப்படி வந்து கா மூவாயிரம் ஆண்டுகளாக வந்து தமிழ் வந்து என்னென்ன மாதிரியான வடிவங்களில் இசைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத கருவிகள் அதன் எப்படி தோற்றம் கருவிகளோடைய இசை தமிழ் இசைக்கருவிகளினுடைய தோற்றம் பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கலாம் அவ்வளவு கருவிகள் நுட்பமான கருவிகளை நம்முடைய மூதாதையர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏன்னா இசைங்கிறது நம்மளுடைய வாழ்வியலின் அன்றாட அடிப்படையான ஒரு விஷயமாக இருந்திருக்கு ஸோ அதை பற்றி மூன்றாவது பாகத்தில் விரிவாக விளக்குகிறார் நான்காவது பாகத்தில் வந்து இந்த சங்க இலக்கியங்களில் இசையினுடைய கூறுகள் வந்து எப்படி இலக்கியத்தினுடைய பாகமாக இருந்திருக்கு அதில் தான் வட்டப்பாலை ஆயப்பாலை சதுரப்பாலை எல்லாம் இருந்திருக்கு அந்த வட்டப்பாலையை தான் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பார்த்ததும் அடா எனக்கு இது நல்லா தெரியுமே நான் இதை படிச்சிருக்கேனே இதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு அவர் சொன்னது அதாவது அந்த தொடர்ச்சி வந்து எப்பொழுதுமே அவர் தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் தெரியல தொடர்ச்சின்றது நீங்க சொல்றதா இல்ல அதனோடு இயங்கி கொண்டு இருக்கிறவங்க இப்ப நீங்க ஒரு பெரிய மரத்தை வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்ணுக்கு அடியில் இருக்கிற வேறு எங்கேயாவது அப்படி புடைச்சி வெடிச்சு மேலே தோன்றி வெவ்வேறு இடங்கள்ல தோன்றும் தானே தோன்றி இன்னொரு மரமாக ஆக துடிக்கும் தானே அது மாதிரியான ஒரு தான் வந்து ஏஆர் ராமன் அவர்கள் விஷயத்துலேயும் நிகழ்ந்தது அப்படின்னு நினைக்கிறேன் மிகவும் தற்செயலான மிகவும் வியப்பிற்குரிய ஒரு விஷயம் அது சரிங்க மேம் அப்ரஹாம் பண்டிதர் ஸோ இப்போ வந்து தமிழ் இசைக்கு வந்து பெரும் தொன்றாற்றினார் பல விஷயங்கள் வந்து இசையில அவர் கண்டுபிடிச்சார் அதாவது தமிழில் வந்து பன்னெண்டாயிரம் பண்கள் இருக்கிறதா சொன்னார் அது உண்மையா பன்னெண்டாயிரம் பண்கள் இருக்கா தமிழில் அவ்வளவு பண்கள் இருந்திருக்கின்றன இன்று அவ்வளவு பண்களும் எந்தெந்த வடிவத்தில் இலக்கியத்தில் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி செய்து அதை நமக்கு சொல்வதற்கான கட்டமைப்புகள் இன்னும் இல்லை அப்படின்னு வேணா சொல்லலாம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் சென்னையில் வந்து பண்ணாராய்ச்சி மாநாடுகள் நடைபெறுகின்றன ராஜா அண்ணாமலை மன்றத்தில் அதில் வந்து நீங்கள் போய் நீ கல கலந்துக்கிட்டிங்கன்னா பார்க்கலாம் ஒவ்வொரு பாடல்லையும் எந்தெந்த பண் எந்தெந்த வடிவத்தில் இருக்குது அப்படின்னு தமிழிசை அறிஞர்களால் ஆராய்ச்சி செய்பவர்களால் விரிவாக விவாதிக்கப்படுகிறது தேவாரம் திருவாசகம் குறிப்பாக ஏழாம் நூற்றாண்டு எல்லா பக்தி இலக்கியங்களில் கூட அது எந்தெந்த வடிவத்தில் வந்து இருந்துகிட்டே இருக்குது இலக்கியமாக இருக்கு அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சியாளர்களால் சொல்லப்படுது இவ்வளவு பண்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மள்கிட்ட அதை மீள் உருவாக்கம் செய்து நிறுவுவதற்கு நம்ம இன்றைக்கி வந்து ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும் அந்த பணி வந்து தமிழ்நாட்டின் கைகளில் தமிழ்நாட்டின் அரசின் கைகளில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து சில அப்ரஹாம் பண்டிதரை பற்றி சில விஷயங்களை வந்து படிச்சிருக்கேன் அதாவது இசை என்பதே வந்து ஒரு கணித சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ அவர் வந்து புத்தகத்தை எழுதும்போது உண்மையாகவே வந்து இசை என்பது கணித சமன்பாடா அது ஒரு கணித சமன்பாடு ஒரு இயற்பியல் சமன்பாடு ஒரு கலை வெளிப்பாடு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் இது எல்லாம் சேர்ந்த ரசவாதம் தான் வந்து தமிழ் இசை இதை இந்த அளவுக்கு நுட்பமாக உருவாக்கி இருக்கிற நம் மூதாதையர்களோட இருக்கிற தொடர்ச்சியை நம்ம வந்து அறுத்து கொண்டதுனால்தான் இந்த மாதிரி ஒரு கேள்வியே நமக்கு எழுது அது எப்படி ஒரு இவ்வளவு நுட்பமான கணித சமன்பாடா இருக்க முடியுமா இவ்வளவு இயற்பியல் சார்ந்த விஷயமாக அது இருக்க முடியுமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுதலை சந்தேகம் எழுதலை அதற்கு காரணமே என்னென்னா நமக்கும் நம் நம் மொழி இலக்கியம் கலை ஆகிய அதற்கான அந்த தொடர்ச்சியோட நமக்கு கடுமையான இடைவெளி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் அதுவும் நம் தலைமுறை வந்து முற்றிலுமாக பெரிய இடைவெளியோடு இருக்கிறோம் இப்போதான் நமக்கு வந்து தமிழ் இசை அறிஞர் அப்ரஹாம் பண்டிதர் தேவைப்படுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ தமிழ் தமிழக தமிழர் வரலாற்றில் வந்து ஒவ்வொரு துறைக்கும் வந்து ஒவ்வொரு தலைவர்கள் நமக்கு தெரியும் அரசியல் மன்னர்கள்னா வந்து ராஜராஜ சோழன் அந்த மாதிரியும் சொல்லிட்டு இப்போ நாடகன்னா ஒரு ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எழுத்தாளர்னால் ஒரு சில பேர் குறிப்பிட்ட சில பேர் இருப்பாங்க இசைன்னு சொன்னால் வந்து யாருக்குமே தெரியாது இசைக்கு யார் வந்து தமிழிசையின் மூலம் யார் யார் வந்து அதை எழுதினா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது ஸோ அப்படி பார்க்கும்போது அப்ரஹாம் பண்டிதர் தான் அதில் வந்து முதன்மையாக இருக்கார் இப்போ நவீன தமிழிசையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அது முன்னாடி தமிழ் தமிழிசை இருக்குது இப்போ வந்து நம்மளுக்கு தெ யார் மூலமாக தெரியுன்னா அப்ரஹாம் பண்டிதர் மூலமாக தான் தெரியும் நம்மளுக்கு தெரியுது ஆனால் யாருக்குமே வந்து பரவலாக தெரியல ஏன் இருந்து அப்ரகாம் பண்டிதர் வந்து மறைக்கப்பட்டார் நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க நவீன தமிழ் இசையின் தந்தை அப்ரகாம் பண்டிதர் மிகவும் சரியான அடையாள பெயர்ன்னு சொல்லலாம் நீங்கள் காலம் காலமாக ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அது உங்களுக்கு வாடகை வீடுன்னு தான் சொல்லப்படுது ஆனால் உண்மையிலே பார்த்தா அது உங்களுடைய சொந்த மண் உங்களுடைய சொந்த வீடு அப்படியான ஒரு விஷயம் தான் தமிழ் இசையிலே நடந்துட்டுருக்கு நீண்ட காலமாக இசை என்பது நம்முடைய செல்வம் நம்மளுடைய சொத்து நம்மளுடைய உடைமை நம்மளுடைய உரிமை நம்மளுடைய மூதாதையர் நமக்கு கொடுத்து சென்ற சொத்துன்னு நம்மளை அறியாமலே இருந்திருக்கும் நம் அறியாமைன்னு தான் சொல்லணும் நீங்கள் நீண்ட காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் இசை என்பது வேறொரு சாராரால் வேறு பண்பாடு உடையவர்களால் கொண்டாடப்படும் அளவுக்கு நம் மக்களால் கொண்டாடப்படவே இல்லை ஆனால் அதனுடைய அத்துணை கருவிகளும் இன்று தமிழ் இசை கருவிகள் என்று அடையாளப்படுத்தப்படும் எல்லா கருவிகளும் நம்மிடையே தோன்றியவை நம் மாட்டுத் தோல்னால் நம்மளுடைய விலங்குகளின் தோல்னால் நம்மளுடைய மூங்கில்கள்னால் நம்மளுடைய மரங்கள்னால் உருவாக்கப்படுகிற கருவிகள் நம்மிடையே இருந்த கருவிகள் ஆனால் நீண்ட காலமாக நாம் அதிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு நம் இசை நம்மால் புறக்கணிக்கப்பட்டு நம்ம ஏன் நம்ம மற்றவர்களையே நாம் குறை சொல்ல வேண்டும் நம்முடைய அறியாமை தான் மிகப்பெரிய காரணம்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கருணாமிருத சாகரம் முழுக்க நீங்கள் வாசிச்சிட்டிங்கன்னா உங்களால் அதிலிருந்து வெளியே வரவே முடியாது உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பெரிய மரபின் நீண்ட தொடர்ச்சி நீங்கள் யாருடைய பேரன் நீங்கள் யாருடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது நீட்சி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பொழுது இயல்பாகவே நீங்கள் வந்து தமிழ் இசையினுடைய ஒரு அறிஞராக ஒரு ஆராய்ச்சியாளராக ஒரு கலைஞராக ஒரு நிகழ்த்து கலைஞராக நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து அதற்கு வெளியே தான் இருக்கும் இப்போ உங்களுக்கு அது போது எப்படி இருக்கும் மூவாயிரம் வருடம் செய்ய அறிந்தவராக என்னுடைய மூதாதையார் இவ்வளவு செல்வங்களுக்கு உரிமையாளர் நான் அப்படிங்கும்போது இயல்பாகவே வந்து உங்களுக்கு என்ன தோன்றும் அதில் வந்து அதில் வந்து நீங்கள் ஒரு அறிஞராக மாறுவீங்க ஒரு ஸ்காலராக மாறுவீங்க ஒரு பெர்ஃபார்மராக மாறுவீங்க அப்படி தான் ஏர் ரகுமான் ஒரு பெர்ஃபார்மராக மாறுறார் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆஸ்கர் கலைஞன் உலக அளவில் நமக்கான அங்கீகாரத்தை தேடி வந்தவர் அவர் வந்து உன்னை மேற்கோள் காட்டுகிறார் இது வந்து நம் நான் இதன் வழியாக வந்தவன் என்று சொல்கிறார் அப்போ நீங்கள் பாருங்கள் நம்மளை விட்டு அந்த தொடர்ச்சி போகவே இல்லை ஆனால் அதை நாம் அறியாமல் இருக்கிறோம் அது பற்றிய விழிப்புணர்வை பெறாமல் இருக்கிறோம் அதை பரப்புரை செய்யாமல் இருக்கிறோம் அதை நான் அங்கீகரிக்காமல் இருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நூல் இந்த ஆப்ரஹாம் பண்டிதரனுடைய நூல் வந்து நம்மளுடைய வீட்டின் வரவேற்பறையில் இருக்க வேண்டிய நூல் நம்மளுடைய நூலகத்தில் முதன்மையாக இருக்க வேண்டிய நூல் நம்மளுடைய குழந்தைகள் வாசித்து அறிந்து நாம் வீட்டில் அன்றாடம் உரையாட வேண்டிய அவ்வளவு எளிய சமாச்சாரங்களை அவ்வளோ முக்கியமான விஷயங்களை அவர் இதில் விளக் விளக்கியிருக்கார் அப்போ நம்மளுடைய வரவேற்பறையில் இந்த நூல் இல்லை அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்களை நாம் மறந்துவிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்போ தமிழிசை நம் தமிழிசையின் தந்தை நம் தமிழிசையின் தாத்தா நமது தமிழிசையின் மூதாதை எல் எல்லாமாக அபிரகம் பண்டிதர் தான் இருக்கிறார் ஏன்னா அவருக்கு முன்பு இருந்த தமிழிசை ஒட்டு மொத்தத்தையும் அதன் சாராம்சத்தையும் இந்த நூலில் ஆக்கி கொடுத்துருக்கார் அவருக்கு பின்பும் ஒரு நூறு ஆண்டுக்கு தமிழிசை குறித்து இது போன்ற ஒரு சிறந்த ஒரு நூல் வரவே இல்லை அப்போ உண்மையில் அவர் நவீன தமிழ் இசையின் தந்தை என்று தான் நாம் சொல்ல வேண்டும் சரிங்க நாளைக்கு வந்து அந்த கலந்துரையாடல் நடக்க போதில் அப்ரஹாம் பண்டிதரை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நோக்கம் என்ன உண்மையில் நாளைய நிகழ்வு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று ஒரு மெய்நிகர் வெளியே நம்ம நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியை வந்து ஏஆர் ரஹ்மான் ஃபவுண்டேஷனும் யூகே தமிழ் துறையும் இணைந்து நடத்துகிறோம் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியமான நோக்கம் லியோ கருணாமிர்த சாகரம் ஆப்ரஹாம் பண்டிதர் என்ற இரண்டு சொற்களையும் தமிழர்களின் காதுகளுக்கு குளிர குளிர கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் பரவலாக்கப்படும் பண்டிதரும் நம்ம எல்லாருக்குமே நம்ம தந்தையினுடைய பெயரை நாம் மறப்போமா நம் தாயின் பெயரை நாம் மறப்போமா அதை மறக்கக்கூடாது அப்படி நம்மளுடைய நினைவில் இருத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணம்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கான காரணம் தமிழிசையின் தந்தை ஆப்ரகாம் பண்டிதரை கொண்டாடுவோம் அப்படின்னு நம்ம ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறோம் ஆப்ரகாம் பண்டிதர் வந்து சில இடங்களில் சொல்லியிருக்காரு இந்துஸ்தானி இசையும் நமது இசை தான் கர்நாடக இசையும் நமது இசை தான் சொல்லிட்டு அதாவது உண்மையாக மேம் இந்துஸ்தானி ஏன்னா அது வடநாட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் எப்படி ரெண்டும் ஒன்றாக முடியும் அதாவது இன்று நாம் வந்து இந்தியாவின் மிக தென் பகுதியில் கீழே மே மேப்பில் வந்து வரைபடத்தில் நம்ம கீழே இருக்க மாதிரி இருப்போம் பூமி வந்து ஒரு சமதளமாக இருந்தாலும் பார்வையில் மேல் கீழ் அப்படிங்கிறதுல நம்ம கீழே இருக்கிறோம் இதில் என்னென்னா ஒரு காலத்தில் இந்தியாவின் பெரும்பகுதி மக்களால் பேசப்பட்ட மொழி தமிழ்மொழி அப்படிங்கிறத நமது இன்றைய சிந்தனை வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஆனால் நீங்கள் வந்து தொல்லியல் தொன்மவியல் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அது பற்றிய அறிவையெல்லாம் பெற்றுக்கொண்டால் நமக்கு தெரியும் எப்படியான மொழியாக இந்தியா முழுதும் பெரும்பான்மையான ஒரு மொழியாக தமிழ்மொழி இருந்திருக்கிறது மெல்ல மெல்ல தமிழர்கள் வந்து தேய்ந்து சுருங்கி இந்த அளவிற்கு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் அறிகிறோம் அப்போ இசையின் கூறுகள் எல்லாம் கிளைக்கூறுகள் என்று தோன்றி சென்றவை எல்லாம் இந்தியாவின் நிலப்பரப்பில் தோன்றி சென்றவை எல்லாம் தமிழ் மொழி தமிழ் இசையிலிருந்து தோன்றி சென்றவை என்று தான் சொல்கிறார்கள் கருநாடக இசை அப்படிங்கிறத நம்ம வந்து கர்நாடகம்னா ஏதோ வேற ஒரு நாட்டினருடையது போலவே நினச்சிக்கிறோம் கர்நாடகம்னா கர்நாடகத்தனமாக பேசாத அப்படின்னா என்னென்னா பழைய விஷயம் பழைய தன்மையோட பேசாத அப்படின்றது தான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லப்பட்டது தான் கர்நாடகத்தனமாக நடந்து கொள்ளாத அப்படின்னா பழைய ஆள் மாதிரி நடந்துக்காத அப்படிங்கிற ஒரு தொன் ஒரு அர்த்தத்தில் பேசப்பட்டது தான் அப்படி தான் இன்று கர்நாடக இசை வந்து தமிழ் இசையிலிருந்து கர்நாடக இசை என்று ஆனதே தவிர அது பாடப்படுகிற எல்லாமே அதனுடைய பண்கள் கட்டமைப்புகள் இசை கட்டமைப்பு எல்லாமே வந்து தமிழ் இசைதான் என்று தமிழில் தமிழ்நாட்டில் ஆயிரம் ஆயிரம் இசை அறிஞர்களால் நிறுவப்படுகிறது நீங்கள் எவ்வளவோ கல்லூரிகளுக்கு போங்க எவ்வளவோ பல்கலைக்கழகங்களுக்கு போங்க அங்கே தமிழ் இசை ஆராய்ச்சியாளர்கள் அன்றாடம் இதுவே வேலையாக இருக்காங்க ஆனால் என்னென்னா அவர்களுக்கும் வெகுஜன இலக்கிய தளத்திற்கும் கடுமையான இடைவெளி இருக்கிறது இதில் யார் இன்டர்வியூ பண்ணணும் யார் உண்மையிலே இந்த வேலையை செய்யணும் அப்படின்னா அரசு தான் நம் தமிழ்நாடு அரசு இன்று செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுடைய கேள்வியோடு இதை இணைத்துக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசு இன்று செய்ய வேண்டியது என்னென்னா ஆப்ரஹாம் பண்டிதர் பெயரால் ஒரு தமிழ் இசை பல்கலைக்கழகம் நமக்கென்று வேண்டும் தமிழ்நாட்டில் வேணும் அவரின் பெயரால் அறக்கட்டளை நிறுவப்பட்டு நூற்றுக்கணக்காக இன்று இளை நூற்றுக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆராய்ச்சி செய்வதற்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க வேண்டும் அவரின் சிலை வந்து நிறுவப்பட வேண்டும் எங்கெல்லாம் சென்னையில் தஞ்சாவூரில் திருநெல்வேலியில மூன்று இடங்களிலும் அவருக்கு வந்து சிலைகள் நிறுவப்பட வேண்டும் மணிமண்டபம் கட்டப்பட வேண்டும் அப்பதான் உங்களுக்கு அவர் தமிழில் வந்து எவ்வளவு முதன்மையான ஒரு மையமான ஒரு மனிதராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அது தவிர ஆகஸ்ட் சீசன் நடத்தப்பட வேண்டும் ஆகஸ்ட் மாதத்தை வந்து தமிழ் மாதமாக சிறப்பு ஆகஸ்ட் மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் தமிழிசை மாதமாக நட தமிழிசை சீசனாக இசை கச்சேரி மாதமாக நாம் நிகழ்த்த வேண்டும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் வந்து இசைக்காக வந்து பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு நம்மளுக்கே தெரியும் நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தமிழிசைக்காக எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காரு சொல்லப்போனால் தமிழிசைக்கான முதன்மையான பணியையே இசையமைப்பாளர் ஏ ஆர் ரமன் அவர்கள் தான் எடுத்திருக்காங்க கருணாமிரத சாகரம் என்ற நூலை பார்த்ததும் அவர் செய்த முதல் வேலை வந்து இதை வந்து நாம் வந்து ஒரு இணையதளத்தின் வழியாக பொதுமக்களுக்கு பெரிய அளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் உடனே வந்து சாகரம் டாட் ஆர்கின்னு ஒரு ஒரு இணையதளத்தை வந்து தன்னுடைய ஃபவுண்டேஷன் வெப்சைட்டிலேயே அதை தொடங்கி வச்சுருக்காரு நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம் அதில் நிறைய வந்து காணொலிகளை குறிப்பாக இஸ் தமிழ் அறிஞர்களின் காணொலிகளை அவர்களின் நேர்காணல்களை உரையாடல்களை உரைகளை நாங்கள் ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அதில் தொடர்ந்து அதில் முக்கியமான இன்னும் நோக்கம் இன்னொரு நோக்கம் என்னென்னா ஆப்ரஹாம் பண்டிதர் பற்றிய முழுநீள ஆவணப்படம் ஒன்றையும் உருவாக்க வேண்டும் என்கிறது எங்களுடைய கனவு அதாவது இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் அதை பரந்த அளவில் எந்த அளவிற்கு உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த அளவிற்கு அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை என்கிட்ட தெரிவிச்சிருக்காரு அதற்காக எந்த அளவும் இறங்கி நான் வேலை செய்யலாம் நாம் வேலை செய்யலாம் நாம் எல்லோரும் வேலை செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஆண்டுகளில் அந்த இணையதளத்தை பொதுமக்களே எடுத்து நடத்துவது போன்று மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு தொலைநோக்கு பார்வையே இந்த இணையதளத்தின் வழியாக இன்னொரு வேலையும் நாங்கள் செய்ய போகிறோம் பெரிய அளவு ஒரு அருங்காட்சியகம் குறிப்பாக அவங்களுக்கு தெரியும் நூற்றுக்கணக்கான தமிழ் இசை கருவிகள் தொன்மையான இசைக்கருவிகள் உண்டு அந்த இசைக்கருவிகள் எல்லாவற்றையும் அடக்கும் அதே மாதிரி அப்ரஹாம் பண்டிதரனுடைய வாழ்க்கை வரலாறு குறித்த பெரிய அளவு ஒரு ஒரு அருங்காட்சியகத்தை ஏஆர் ரஹ்மான் அவர்களின் கல்வி வளாகத்தில் தொடங் தொடங்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பெரிய கனவும் இருக்குது இதில் எல்லாமே முதன்மையான பணி மட்டும் இல்லை அவர் தொடங்கி வைத்தது மட்டும் இல்லை எந்த அளவிற்கும் விரிவான விடுதலை உணர்வோடு விழிப்புணர்வோடு இதில் நம்ம செயல்படலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஊக்கத்தையும் இதன் பின்னின்றும் எங்களுக்கு பெரிய அளவில் வந்து ஆதரவு கொடுத்துட்ருக்காரு இதில் என்னுடையது எங்களுடையதுன்னு ஒன்றுமே கிடையாது இது நம்முடையது தமிழர்களினுடையது தமிழ் மக்கள் எங்கு இருந்தாலும் அவர்கள் வந்து அறிய வேண்டியது என்னவென்றால் கருணாமிர்தசாகரம் டாட் ஆர்க் என்ற இந்த தமிழ் இசை தளம் வந்து நம்முடையது உங்களுடையது இதை உங்களுடையதாக நீங்கள் ஆக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரஹாம் பண்டிதர் யார் என்று அறிய வேண்டும் கருணாமிரத சாகரம் என்ற நூலை நீங்கள் வாசித்து கொள்ள வேண்டும் தமிழிசை பற்றிய விழிப்புணர்வோடு ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையில் இயங்க வேண்டும் அப்போதான் நம் மூதாதையரின் நம் தந்தையரின் தாயின் பெயரை மறக்காதவர்களாக நாம் ஆவோம் என்ற வேண்டுகோளை உங்கள் முன்வைத்து முடித்துக்கொள்கிறேன் நன்றி உங்கள் நோக்கங்களும் எண்ணங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்ரஹாம் பண்டிதரின் புகழ் உலகெங்கும் பரவவும் ஐபிசி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள் மிக்க நன்றி லியோ சிறப்பான கேள்விகளை கேட்டீங்க உலகத் தமிழர்கள் அனைவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இதன் வழியாக கிடைத்தமை குறித்து என் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்